Hi friends, நம்ம TNPSC question discussion every Monday to Friday வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து அமைவிடம் இயற்கை அமைவுகள் அதாவது physical features. இது வந்து geography-ல வந்து கவர் ஆகுது. சோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். நீங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய question paper-ல பாத்தீங்கன்னா maximum எல்லா exam-லயும் ஒரு question ஆதே இந்த topic-ல வந்து கேட்டுறாங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல ஒரு 2 lessons 2 to 3 lessons இருக்கு. அத நல்லா படிச்சா இந்த இதல வந்து கேக்குற கேள்வி மேக்ஸिमम அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ இந்த டாபிக் रिलेटेडா பாத்தீங்கன்னா நம்ம 2019-22 ஒரு 12 questions வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம். அத தான் இங்க வந்து டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த டாபிக் வந்து நமக்கு ஜியோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான். அமைவிடம் இயற்கை அமைவுகள். ஓகே, இந்த க்வெஸ்சன் வந்து பாருங்க, இது வந்து 2022 ஓட க்வெஸ்சன். ஐந்து பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலை சிகரம் எது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த ஃபைவ் ட்ரெஷர் ஆஃப் ஸ்னோஸ் அப்படின்னு எந்த மவுண்டைன் பீக்ஸை வந்து சொல்கிறாங்கன்னா கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நேபாள் அண்ட் இந்தியாவில் வந்து இருக்கு. இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேபாள் மட்டும்தான். கஞ்சன்ஜங்கா வந்து நேபாள் அண்ட் இந்தியாவில் வந்து இருக்கு. இது வந்து எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் தான் கிடச்சிது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் இதை வந்து இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. இதில் வந்து முக்கியமான இந்த சிகரங்கள், அதுக்கப்புறம் அதனுடைய ஹைட்டு, அதுக்கப்புறம் அதை பற்றி முக்கியமாக நம்ம எக்ஸாமுக்கு தேவையானது என்னென்ன அது வந்து கொடுத்துருக்கு. ஸோ கஞ்சன்ஜங்கா இதனோட ஹைட்டு நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, 8586. ஃபைவ் ட்ரெஷர்ஸ் ஆஃப் ஸ்னோஸ்லேயும் இதை வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து வேர்ல்டிலே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கே டூ வந்து 8611 meters. இது வந்து நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்லே ரொம்ப பெரிய மலை சிகரம் அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து மற்றதை தான் தெரிஞ்சுக்கோங்க. நந்தாதேவி, காமெட், இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக வந்து கே2, கஞ்சன்ஜங்கா, நந்தாதேவி இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்தியா, சைனா மற்றும் பூட்டானின் முச்சந்திப்பான தோக்லாம் இன் நிலத்தோற்றம், இதுவும் 2022 கேள்விகள் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, பூட்டான் இது எல்லா மூணும் சந்திக்கிற இடம் எதுவும் பார்த்தீங்கன்னா அதை வந்து அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு பீடபூமி மாதிரி ஃபார்ம் ஆகுதாம், பிளாட்டியூஸ். எதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கிடச்சிருக்கோ அதுக்கெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். ஒரு சிலதுக்கு தான் கிடைக்கல, அதை வந்து நம்ம ஜஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரோட தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேள்வி பாருங்கள், இது வந்து 2021 கேள்வி. கூற்று, கிழக்கு இமாலய மலைத்தொடரின் உயரம் மேற்கு இமாலய இமாலய தொடரை போல் அல்லாமல் விரைந்து உயர்கின்றது. அதாவது ஹிமாலயாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த சைடு இந்த சைடு ஹிமாலயாஸ் இருக்கு. இதுல வந்து இதுல உள்ள இந்த மலை தான் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்து கொண்டே இருக்குதான். இதுல இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு உயர்றது கிடையாதான். ஸோ ஈஸ்ட் சைடு தான் அதிகமா உயருது, வெஸ்ட் சைடு அந்த அளவுக்கு உயர்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா உலகின் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா போன்றவை அமைந்திருப்பது பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளி பகுதியின் பார்வையில் அமைந்துள்ளது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த மலைத்தொடர் தான் கொஞ்சம் இந்த ஈஸ்ட் சைடு ஃபேஸ் பண்ணி தான் இருக்கோம். அதாவது பீகார், வெஸ்ட் பெங்கால் ஸோ இந்த சைடில் தான் வந்து இருக்கோம். அதனால தான் வந்து ஈஸ்ட் சைடு வந்து உயர்ந்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சிகரங்கள் இருக்கிறதுனால தான் ஈஸ்ட் சைடு ஹிமாலயாஸ் அதாவது கிழக்கு இமாலய மலை வந்து உயர்ந்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஒரு பதில் தான். இது வந்து இருக்கிறதுனால தான் அது வந்து உயர்ந்து கொண்டே போகிறது. ஸோ ஏ அண்ட் ஆர் கரெக்ட், மேலும் ஆர் ஏயின் சரியான விளக்கம் ஆகும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட்ஸ் நீங்களும் பார்த்துக்கோங்க. ஆல்டிடியூட் ஆஃப் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் தான் அதிகம் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸை விட. அது ஏன்னா வந்து அங்கே தான் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா இந்த பீக்ஸ் எல்லாம் இருக்கும்.
ஸோ இது வந்து அகெயின் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எவரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அதோட ஹைட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் இதுதான், 8848 மீட்டர். இது வந்து நேபாள் கண்ட்ரியில் இருக்குது. அதுக்கடுத்து கஞ்சன்ஜங்கா, இது வந்து நேபாள் அண்ட் இந்தியா, 8586. இது வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டும் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த ஹைட் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து, கடலின் சராசரி ஆழமானது, த ஆவரேஜ் டெப்த் ஆஃப் ஓஷன். ஸோ ஓஷனுடைய அதாவது இவ்வளோ ஆழம்னு ஒரு ஆவரேஜாக இருக்குது. சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக போகும், சிலது வந்து மேலோட்டமாக இருக்கும். இதில் அந்த ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3800 மீட்டர். கடலின் சராசரி ஆழமானது பார்த்திங்கன்னா 3800 மீட்டர். அடுத்து, இது வந்து 2019 கேள்வி, கீழ்கண்ட எந்த நாட்டுடன் இந்தியா மிக நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்தெந்த அதோட பார்டர் ஸ்டேட் தான் யார் யார் பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ், இவங்க எல்லாருமே. ஸோ நார்த்து வெஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானும் வரும். ஈஸ்ட் சைட், நார்த் ஈஸ்ட் சைட் பார்த்தா சைனா, நேபாள், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ் இதெல்லாம் வருது. இதில் வந்து லாங்கஸ்ட் பார்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட தான் அதிக அளவு பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4156 மீட்டர். இருக்கிறதுலே ஷார்டஸ்டாக குறைந்தபட்சம் அதிக அளவு மிக நீளம் வந்து வங்கதேசம். குறுகிய எல்லை வந்து யாரும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர் தான். ஸோ இதெல்லாம் கிலோமீட்டர், அதையும் பார்த்துக்கோங்க. 4156106. இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம், எந்த நாட்டோட இந்தியா மிக நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து சாரி வங்காளதேசம், பங்களாதேஷ் தான் சொல்லலாம். அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சூரிய கிரகணம் தொடர்பான சரியான கூற்று அல்லது கூற்றுகள் எது எவை? ஸோ சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. சூரிய கிரகணம்னா என்னன்னா சன்னும் ஏர்த்தும் இது ரெண்டும் ஃபேஸ் பண்ணும்போது நடுவில் வந்து மூன் வந்து ஒரு சைடு சன்லைட்டை வந்து மறைக்கும். இதை தான் வந்து நம்ம சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா சன்னும் மூணும் வந்துடும், நடுவில் ஏர்த் வந்துடும். ஸோ நீங்கள் சூரிய கிரகணம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, SME அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சன் மூன் ஏர்த். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். அமாவாசை என்று சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது இந்நிகழ்வு ஏற்படுகிறது. அப்பொழுது பூமியிலிருந்து காணும் சூரியனின் ஒரு பகுதி சந்திரனால் மறைக்கப்படுகிறது. இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில தான் சந்திரன் இருக்கு, SME பார்த்தோம். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த மூணு வந்து ஒரு சைடு சூரியனை வந்து மறைக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து சூரிய கிரகணம் பற்றி கரெக்டு தான். புராண கதைகளில் வரும் ராகு சூரியனை விழுங்குவதால் ஏற்படுகிறது. ஸோ இது வந்து புராண கதையில் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, ராகு வந்து சூரியனை, அதாவது மூணு தான் அங்கே சொல்கிறாங்க ராகுன்னு, சூரியனை வந்து விழுங்குது, அதனால தான் இந்த சூரிய கிரகணம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கரெக்டு. ஸோ இதுனா சோலார் எக்லிப்ஸ்னா SME, இதே லூனார் எக்லிப்ஸ், சந்திர கிரகணம்னா செம். இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து போத் 1 and 2. அடுத்து, கங்கை சமவெளியில் நகரங்கள் தோன்ற காரணமானது எது? கங்கை சமவெளியில் நகரங்கள் தோன்ற காரணமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேளாண் உபரியா. இப்போ கங்கை சமவெளி அது வந்து சமவெளினாலே அங்கே வந்து ஓரளவுக்கு மக்கள் வந்து அதிகமாக இருக்க முடியும். ஸோ நம்ம இந்தியாவோட அமைப்பே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மவுண்டெயின்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சமவெளியாக இருக்கும், அதுக்கப்புறம் பிளாட்டியூஸாக இருக்கும், அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஐலாண்டு, அதுக்கப்புறம் ஓஷன்ஸ், இப்படி தான் வந்து நம்ம இந்தியாவோட அமைப்பே ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இந்த சமவெளிகளில் வந்து மக்கள் அதிகமாக வாழறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேளாண் உபரி,
ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த தண்ணி எல்லாமே வந்து அந்த கால்வாய் எல்லாமே கரெக்டா ஓரளவுக்கு மக்கள் வாழறதுக்கு ஏற்றது போல இருக்கும். அதனால வேளாண் உபரி கைத்தொழில்களின் வளர்ச்சி, அங்க வந்து நிறைய காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வீட்டிலே இருந்து வேலை செய்யறது அந்த மாதிரி, அப்புறம் வணிகத்தின் வளர்ச்சி, பெருகி கொண்டிருந்த மக்கள் தொகை, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனாலே அங்கே நிறைய பேர் மூவ் ஆகுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கங்கை சமவெளியில் இதெல்லாம் சூட்டபுளாக இருக்காங்க. கைத்தொழில், வணிகம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அங்கே வந்து அதிக அளவு வந்து நகரங்களாக வந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நாலுமே கரெக்ட்ன்றதுனால மேலேயுள்ள அனைத்தும் தான் கரெக்டு. இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோங்க. கேன்செடிக் பிளெயின்ஸ், அங்கே வந்து டவுன்ஸ் எமர்ஜென்ஸ் ஆக காரணம் அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ், க்ரோத் ஆஃப் கிராப்ஸ், க்ரோத் ஆஃப் ட்ரேட், க்ரோயிங் பாப்புலேஷன். ஸோ ஆல் தி அபோவ் தான் கரெக்டு. அடுத்து, கீழ்கண்ட மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஸோ மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் நார்த் டு சவுத், ஸோ இப்படி வரும்போது மேலேருந்து கீழே வர்றது, நம்ம மலைத்தொடர் வந்து இப்படி மேலேருந்து கீழே வரும். ஸோ அதனுடைய ஆர்டர் வந்து கேட்குறாங்க மேலேருந்து கீழே. இது வந்து பாருங்கள், இதில் வந்து இதுதான் வந்து மலைத்தொடர். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரக்கோரம் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா லடாக். கரக்கோரம் ஃபர்ஸ்ட்டு, லடாக் வந்து செகண்டு, அதுக்கடுத்து ஜஸ்கர், அதுக்கடுத்து தான் பிற்பஞ்சல் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ கரக்கோரம் ஒன்று, லடாக் செகண்டு, ஜஸ்கர் மூணு, இது வந்து நாலு. ஸோ 1, 2, 4, 3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். கரக்கோரம், லடாக், ஜஸ்கர், பீர்பஞ்சல். அடுத்து இது வந்து இந்த பீடபூமிகள், அதாவது பிளாட்டியூஸ் பற்றியான கேள்வி. ஸோ எந்த பிளாட்டியூஸ் எந்த ரிவரில் வந்து கவர் ஆகுது? ஸோ நம்ம பிளாட்டியூஸ்னாலே இப்படி வந்து வருமா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கான் பிளாட்டியூ இங்கே வந்து வரும், இங்கே வந்து நர்மதா ரிவர், இங்கே வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து வரும். இங்கே வந்து டெக்கான் பிளாட்டியூ, தக்கான பீடபூமி. இங்கே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், இங்கே வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், இப்படி தான் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மால்வா பீடபூமி, மால்வா பீடபூமி பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த சாம்பல் ரிவர் அங்கே தான் வந்து இதாகுது. ஸோ மால்வா பிளாட்டியூ பாருங்கள், இங்கே தான் வருது, இங்கே தான் வந்து சாம்பல் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. அடுத்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்து பார்த்தீங்கன்னா தாமோதர் ரிவர். ஸோ இதுதான் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, இங்கே தான் தாமோதர் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து மேகாலயா பீடபூமி, இது வந்து யமுனா ரிவர். மேகாலயா பிளாட்டியூவும் மகாராஷ்டிரா பிளாட்டியூவும் இல்லை, அதனால நம்ம தெரிஞ்சுப்போம். மேகாலயா பீடபூமி சோட்டா நாக்பூர் பார்த்தீங்கன்னா தாமோதர். மேகாலயா பீடபூமி, மேகாலயா பீடபூமி வந்து யமுனா. அடுத்து மகாராஷ்டிரா பீடபூமி தபதி, ஸோ இங்கே தான் வந்து தபதி ரிவர் வந்து கவர் ஆகும். இந்த சைடு வந்து மேகாலயா வந்து கவர் ஆகும், நார்த் ஈஸ்டர்ன் சைடு. இதை தவிர்த்து மற்ற பிளாட்டியூஸும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே தான் வந்து பகல்கண், பண்டல்கண் இந்த பிளாட்டியூஸ் தான் வந்து வருது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3, 1, 4, 2 தான் வரும். ஸோ மால்வா பிளாட்டியூனா சாம்பல் ரிவர், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூனா தாமோதர். மேகாலயா பிளாட்டியூனா எமுனா, மகாராஷ்டிரா பிளாட்டியூனா தபதி ரிவர். இதை தவிர்த்து ரிவர்ஸும் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ரிவர் சிஸ்டமும் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. தபதி ரிவர் இங்கே வருது பாருங்கள், இங்கே தான் மகாராஷ்டிரா பிளாட்டியூ வந்து வரும். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம், தாமோதர்.
யமுனா இங்க வருது, இங்கே தான் வந்து மேகாலயா பிளாட்டியூ இருக்கு, இங்கே மகாராஷ்டிரா பிளாட்டியூ இருக்கு. மேகாலயா வந்து அதான் கொஞ்சம் இந்த இடத்துக்கிட்ட வரும், ஆனால் இங்கேருந்து இங்கே வர்றதுனால அங்கே வந்து யமுனா வந்து சொல்லிட்டாங்க. இதில் வந்து தாமோதர் ரிவர், அது மட்டும் எங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தான், அதாவது என்டையர் பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணலை, ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு விட்டுருவீங்க. நான் முக்கியமாக இந்த ரிவர்ஸு, இந்த பிளாட்யூஸ் இதுக்கான பிடிஎஃப் தான் தரேன். நீங்கள் ஜஸ்ட்டு எந்த டாபிக் படித்தாலும் ஒரு தடவை எடுத்து பாருங்கள். நமக்கு ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, பட் கொஞ்சம் கிளியராக இல்லை, அதனால் நான் இதை வந்து அட்டாச் பண்ணி தரேன். அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றினை கருத்தில் கொள்க. 21 ஜூன், வடகோளத்தின் அதிகமான வெப்பநிலை பெறப்படுகிறது. ஸோ ஜூன் மாதம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹீட்டாக தான் இருக்கும். அதுவும் இப்படி இருக்குன்னா இங்கே வந்து ஈக்வேட்டார், இது வந்து எப்படி பிரியும்னா ட்ராபிக்கல் டெம்பரேட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பிரியும். ஸோ 21 ஜூன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி 22 டிசம்பர் குளிர்காலத்தின் தென்துருவம் அதிகம் வெப்பநிலை பெறுகிறது. ஸோ குளிர்காலத்திலே பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் இந்த சைடு வந்து அதிக வெப்பம் வந்து பெறுதும். ஸோ 21 ஜூன், 22 டிசம்பர், 21, 22 ஜூன், இது வந்து 6வது மாதம், இது வந்து 12வது மாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் அதிக ஹீட்டு, இது வந்து சதர்ன் தென்துருவத்தில் அதிக ஹீட்டு. 23 செப்டம்பர் மாதம் சமமான அளவில் வட மற்றும் தென் துருவங்களில் வெப்பநிலை இருப்பதில்லை. ஸோ இந்த 23 செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான் இருக்கும் வெப்பநிலை வட மற்றும் தென் துருவத்தில், நார்தர்ன் அண்ட் சதர்ன் ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ 21, 22, 23 ஆனால் இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால் இது வந்து கரெக்ட் இல்லை. ஸோ 1 அண்ட் 3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ சம்மர் சால்ஸ்டைஸ்னு இதை வந்து சொல்கிறாங்க, இதை வந்து வின்டர் சால்ஸ்டைஸ்னு இங்கிலீஷில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் அதிக ஹீட் வருமா, அதாவது இங்கே குளிர்காலம்னு சிம்பிளாக வந்து சொல்லிடுறாங்க வின்டர் சால்ஸ்டைஸ். சம்மர் சால்ஸ்டைஸ் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் அதிக ஹீட்டு. இங்கே வந்து யூகினாக்ஸ் ஈக்குவல் ரேடியேஷன் கிடைக்கும், ஆனால் வந்து இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 அண்ட் 3 தான் கரெக்டு. இது வந்து மற்ற எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், வடக்கு அரைக்கோளத்தில் மிக நீண்ட நாள் ஜூன் 21 நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி தெற்கு அரைக்கோளத்தில் மிக நீண்ட நாள், மிக நீண்ட நாள் மீன்ஸ் அதிக ஹீட் வந்து இருக்கிறது, சன்லைட் வந்து அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது டிசம்பர் 22. அதே மாதிரி வடக்கு அரைக்கோளத்தில் சமப்பகல் மற்றும் இரவு மார்ச் 21, செப்டம்பர் 23. அதே தான் தெற்கு அரைக்கோளத்தில் ரெண்டுமே வந்து சேம் தான். இதே மாதிரி இதை வந்து கொஞ்சம் மாற்றி வந்து வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அரைக்கோளத்தில் குறுகிய நாள் டிசம்பர் 22. ஸோ இங்கே பார்த்தது இங்கேயும், இங்கே பார்த்தது இங்கேயும். நீங்கள் வந்து மூணே விஷயம் இப்போ நம்ம பார்த்தல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த இது வடக்கு அரைக்கோளத்தில் மிக நீண்ட நாள் ஜூன் 21, இது வந்து வடக்கு நார்தர்ன் சைடு. அதே மாதிரி தெற்கு அரைக்கோளத்தில் மிக நீண்ட நாள் சதர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து டிசம்பர் 22. அதுக்கப்புறம் இது வந்து மார்ச் 21, செப்டம்பர் 23, 21, 22, 23. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மூணு விஷயம். வேறு ஏதாவது மாற்றி கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ வந்து இதிலே வந்து வடக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய நாள் கேட்டாங்கன்னா இங்கே தெற்கில் படித்தது போட்டுருங்க, அதே மாதிரி தெற்கில் வந்து குறுகிய நாள் கேட்டாங்கன்னா வடக்கில் படித்தது போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இதை தான் இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க. நான் இதையும் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து, பூமியின் விட்டம் 2 மடங்கு அதிகரிக்கும் போது அதன் பொருண்மை மாறாமல் இருக்கிறது, எனில் பூமியின் மேற்பரப்பில் உள்ள பொருளின் எடை எவ்வாறு வேறுபடுகிறது? ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எர்த் வந்து இப்படி இருக்குன்னா அதனோட டயாமீட்டர் வந்து இப்போ 2 இருக்குன்னா அதோட டயாமீட்டர் வந்து ஒரு 4 மடங்கு ஆகிடுது, இந்த அளவுக்கு ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க.
ஸோ 2 டைம்ஸ் ஆயிடுது சொல்கிறாங்க. அதனுடைய மாஸ் வந்து, அதாவது அதை வந்து நீங்கள் வெயிட் செக் பண்ணிங்கன்னா அதனுடைய டயாமீட்டர் தான் மாறி இருக்கும் தவிர்த்து அதோட வெயிட் வந்து இங்கே ஒரு 50 கிலோ இருக்குன்னா இங்கேயும் 50 கிலோவே தான் இருக்கும். அப்போ வந்து வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், இப்போ வந்து நம்ம பூமியில் நம்ம இருக்கோம், அப்போ அங்கே உள்ள பொருட்களோட மதிப்பு வெயிட் வந்து எந்த அளவுக்கு மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ இருக்குன்னா இப்படி டயாமீட்டர் அதிகம் 2 மடங்கு ஆச்சுன்னா இந்த பொருளோட மடங்கு வந்து மதிப்பு வந்து 25 கிலோ, 1/4 ஆகிடுமோ. ஸோ இது எப்படின்னு எனக்கும் தெரியல, பட் ஜஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு இப்போ வந்து டயாமீட்டர் 2 மடங்கு ஆகி வெயிட்டு சேமாக இருந்து அப்போ வந்து பொருளோட இது வந்து மதிப்பு வந்து 1/4 ஆகிடுமோ, பிகம்ஸ் 1/4, நான்கில் ஒரு பகுதி ஆகிறது. அடுத்து வெப்பம் தலைகீழாக மாறுவதற்கு தேவைப்படும் சூழ்நிலைகள், இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து தலைகீழாக மாறுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நாள் செம்ம இதாக இருக்குது, அன்றைக்கி வந்து அதிக அளவு விண்டர் நைட்டு இருந்து சன் வந்து ஸ்கை வந்து கிளியராக இருந்தால் போதுமோ, வெப்பம் வந்து அதாவது ஹீட்டாக ஒரு 100 டிகிரி செல்சியஸில் இருக்கிறது அப்படியே வந்து மைனஸில் வந்து வந்துருமோ. ஸோ பயங்கர ஹீட்டாக இருந்து பயங்கர கூலிங்காக மாறிடுதோம். அதுக்கு லாங் ஒரு நைட் ஃபுல்லாக ரொம்ப லாங்காக விண்டர் நைட் இருக்கணுமா, அதுக்கப்புறம் சன் வந்து கிளியராக இருக்கணுமோ, நீண்ட குளிர்காலம் மற்றும் தெளிவான வானம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கோள்கள் மற்றும் அதனுடைய அடர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த சிலபஸில் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே யூனிவர்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க கான்செப்ட், பட் இப்போ வந்து ஜார்ஃபில் அப்படி இல்லை, பட் ஃபிசிக்ஸில் வந்து அந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது, அதனால நம்ம இது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கிறது எதுவும் வீணாகாது. ஈவன் இப்போ வர கொஸ்டின் பேப்பரில் இது ரிலேட்டட் கேட்டுட்டு தான் இருக்காங்க, இந்த எர்த் யூனிவர்ஸ் சன்னு ஸ்கை அதெல்லாம். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூழ்கள் அடர்த்தி இது நாலுமே வந்து நமக்கு தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால நான் உங்களுக்கு கரெக்டானதை வந்து இங்கே ஹைலைட் பண்ணுறேன். இப்போ வந்து இருக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியான பிளானட் எதுவும் பார்த்திங்கன்னா ஏர்த்து தான், கிட்டத்தட்ட 5.5 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் இருக்குது. அடுத்து மெர்க்குரி 5.4, அடுத்து வீனஸ், அடுத்து மார்ஸ், அடுத்து ஜூபிட்டர், அடுத்து நெப்டியூன், அடுத்து யுரேனஸ், அடுத்து சேட்டன். ஸோ எர்த், மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், நெப்டியூன், யுரேனஸ், சேட்டன். ஸோ இந்த அளவுக்கு தான் இதனுடைய அடர்த்தி வந்து இருக்கும். இதை வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, இன்கேஸ் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஷார்ட்கட் வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணி, மேக்ஸிமம் மேட்ச் டைப்பில் வந்து இது கேட்டுட்டு இருக்காங்க, நமக்கு ரொம்ப எக்ஸாக்டாக தெரியலனாலும் ஓரளவுக்கு இதை வச்சு. இப்போ வந்து இங்கே வந்து பாருங்கள் எம்விஎம், இங்கே வந்து இதை வந்து மகாத்மா காந்தி அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே ஜவஹர்லால் நேரு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து யூஎஸ் போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை ஞாபகம் வச்சுட்டு இதை வந்து இது பண்ணலாம். ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷ்னல் லீடர்ஸ் நமக்கு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதில் வந்து வல்லபாய் பட்டேல் வராங்க, மகாத்மா காந்தி வராங்க, ஜவஹர்லால் நேரு வராங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து யூஎஸ் போகிறாங்க. இப்படி வந்து ஞாபகம் வச்சுட்டு இந்த டென்சிட்டி வந்து ஓரளவுக்காவது நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இருக்கிறதுலே அதிகம் 5.5, இருக்கிறதுலே கம்மி 0.7. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் இதில் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மெயினாக வந்து இந்த லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ். நான் இதனுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் கிடையாது, எக்ஸ்ட்ரா கண்டென்ட் பிடிஎஃப் தான் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து பாருங்கள் இதெல்லாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை இது ரிலேட்டட் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் வேறு ஏதாவது இதில் ஆட் பண்ணணுமா அதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ நான் பிடிஎஃப் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நான் கொடுத்துருக்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கொஸ்டின்ஸ் வந்து கேட்காதீங்க.
ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் இந்த இந்த இதை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப தெளிவு இருக்கும். அண்டு நீங்கள் படித்ததை மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய டூலாக இருக்கும். தேங்க்யூ.